ஒவ்வொரு நாளும் நமக்கு இறப்பு செய்தி நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அரசு வெளியிடும் கணக்கை விட 8-10 மடங்கு இது கொரோனா இறப்புகளாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த காஸ் ஆஃப் டெத்தில் கோவிட்னு வெறும் கோவிட் பாசிட்டிவ்க்கு மட்டும் கிடையாது, கோவிட் நெகட்டிவாக இருந்து கொரோனா அறிகுறி இருந்து இறந்திருந்தாலும் அவங்களுக்கு கூட கிளினிக்கலி எபிடிமாலஜிக்கலி கோவிட்-19 சொல்லி அவங்க காஸ் ஆஃப் டெத்தில் எழுதணும். உடனடியாக ஒரு தன்னிச்சையான குழு அமைத்து இந்த கணக்குகளை சரிபார்க்கணும். அந்தந்த மருத்துவமனையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும். அப்போ அவங்க வந்து எப்படி இதை இதுக்கு குறை தீர்க்க முடியும்? காலகட்டத்தில் இறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கொரோனாவால் தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து அப்ரோச் பண்ணி இதற்கு ப்ரூஃப், அவங்க மூச்சு திணறலோட தான் மருத்துவமனைக்கு வந்தாங்களான்னு ப்ரூஃப் கேட்க முடியாது. இப்போ உட்காந்து கொரோனா இறப்புகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இப்போ ஏப்ரல் மே மாதத்தில் நம்ம பார்த்தது என்னென்னா ஒவ்வொரு நாளும் மே மாதத்தில் உச்சகட்ட காலத்தில் கூட 400-500 இறப்புகள் ஒரு நாளைக்கு நடந்ததாக நம்மளுடைய அரசு சொல்லிட்டு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் இப்போ நிறைய ஒவ்வொரு நாளும் நமக்கு இறப்பு செய்தி நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போது இவ்வளவு இறப்பு நடக்குது ஆனால் அரசு இவ்வளோதான் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுனால அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஆய்வை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ஆய்வில் நாங்கள் என்ன பண்ணோன்னா எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு 2019, 2020, 2021 மூன்று ஆண்டுகள்லையும் இந்த ஏப்ரல் மேக்கான டேட்டா இருக்குங்கிறத பார்த்து அதன்படி நாம் வந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், கரூர், வேலூர் இந்த 6 அரசு மருத்துவமனைகளை எடுத்து அதோடைய எல்லா டெத் சர்டிஃபிகேட் டேட்டா, ஏன்னா அரசு வந்து ஒரு பக்கம் யாரெல்லாம் கொரோனாவில் இறந்துருக்காங்கன்னு ஒவ்வொரு நாளும் புல்லட்டினில் கொடுக்குறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் டெத் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் உண்மையிலேயே இறந்துருக்காங்கங்கிறது நம்ம அங்கே தான் பார்க்க முடியும். அதனால் எவ்வளவு பேருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த மருத்துவமனைகள்னு சொல்லி அந்த டேட்டாவை நாள் ரீதியாக எடுத்து அதை ஆய்வு பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இந்த ஏப்ரல் மே மாதங்களில் மட்டும் இந்த 6 மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 11,700 இறப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது அரசு இந்த மருத்துவமனைகளில் எவ்வளோ இறப்புகள் சொல்லியிருக்காங்க, கொரோனா இறப்புகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா வெறும் 863. அதாவது 800 இறப்புகள் அங்கே மருத்துவமனைகளில் நடந்த இறப்புகள் இதை விட 13 மடங்கு அதிகமாக இருக்குது. சரி, மற்ற காரணத்தினால் நடந்திருக்கலாம் சிலது, அப்போ அதை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஆண்டு 2019 கொரோனாவே கிடையாது அந்த ஆண்டு எடுத்துக்கிட்டோம், 2020 ஆரம்ப கட்ட கொரோனா காலம் இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டோம். அப்போது கிட்டத்தட்ட 4,400 இறப்புகள் 2019 நடந்தது, கிட்டத்தட்ட 3,500 இறப்புகள் 2020 நடந்தது. ஸோ நம்ம வந்து இந்த 11,700 அந்த 4,400 கழிச்சும் பார்த்தாச்சு, கழிச்சாச்சுன்னா மீதி 7,000, அப்பயும் கூட 7,000 சுற்றம் இறப்புகள் அதிகமான இறப்புகள் இருக்குது. மற்ற காரணங்களை தவிரவே 7,500 இறப்புகள் அதிக இறப்புகள் இருக்கும் பொழுது இதற்கான காரணம் என்ன? இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 8-10 மடங்கு அரசு வெளியிடும் கணக்கை விட 8-10 மடங்கு இது கொரோனா இறப்புகளாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இந்த 6 மருத்துவமனைகளில் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதையே நீங்கள் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழகம் முழுக்க அரசு என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா 12,900 இறப்புகள் நடந்திருக்கு ஏப்ரல் மே மாதங்கள்லன்னு இந்த புல்லட்டின் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 8-10 மடங்கு குறைத்து காண்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான இறப்புகள் கிட்டத்தட்ட 1,08,000-1,26,000 வரைக்கும் கூட இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு மூலமாக நமக்கு தெரியுது. நாம் அரசுக்கிட்ட சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் எதனால் இந்த மாதிரி இவ்வளவு குறைவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் ஃபார் காஸ் ஆஃப் டெத்னு ஐசிஎம்ஆரில் ஒரு கைட்லைன் வச்சுருக்காங்க எப்படி இறப்புகளை வந்து மார்க் பண்ணணும்னு. அந்த காஸ் ஆஃப் டெத்தில் கோவிட்னு வெறும் கோவிட் பாசிட்டிவ்க்கு மட்டும் கிடையாது, கோவிட் நெகட்டிவாக இருந்து கொரோனா அறிகுறி இருந்து இறந்திருந்தாலும் அவங்களுக்கு கூட கிளினிக்கலி எபிடிமாலஜிக்கலி கோவிட்-19 சொல்லி அவங்க காஸ் ஆஃப் டெத்தில் எழுதணும். ஆனால் அரசு வெறும் கொரோனா பாசிட்டிவாக இருப்பவர்களை இருந்து இறக்குறவர்களை மட்டும்தான் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறாங்க, அதுலேயுமே ஒரு சாதாரண மட்டும்தான் இன்றைக்கி வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஒரு சில கேஸ் ஸ்டடிஸும் இந்த ஆய்வறிக்கையில் போட்டிருக்கோம். எப்படி கொரோனா பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கும்
அந்த காஸ் ஆஃப் டெத் கொடுக்கல. நெகட்டிவாக இருந்து அறிகுறி இருந்தவங்களுக்கும் காஸ் ஆஃப் டெத்தில் கொரோனா போடப்படலை. பெரும்பாலும் வைரல் நிமோனியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காசை போட்டு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதனால் அரசுக்கிட்ட நம்ம கேட்குறது, முதல்ல இந்த பிரச்சனையை ஒத்துக்கோங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கோங்க. மிக முக்கியமாக இன்றைக்கி இழப்பீடை பற்றி பேசுகிறோம். இழப்பீடு வந்து ஒரு குழந்தை வீட்டில் இருக்காங்க, அவங்களுடைய தாயோ தந்தையோ இறந்துருந்தால் இழப்பீடு தரப்படும் சொல்கிறீங்க. ஆனால் அந்த இழப்பீடு வழங்குவதற்கான ஒரு சர்க்குலரில் என்ன சொல்கிறீங்கன்னா, காஸ் ஆஃப் டெத்தில் கோவிட் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த காஸ் ஆஃப் டெத்தில் இன்றைக்கி எந்த மருத்துவமனையும் கொடுக்கலையே. அப்போ பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இழப்பீடு வராத ஒரு சூழ்நிலை ஏற்படுமே அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம். அதனால் உடனடியாக ஒரு தன்னிச்சையான குழு அமைத்து இந்த கணக்குகளை சரிபார்க்கணும். யார் ஒவ்வொரு மருத்துவமனை ரீதியாக கொரோனா நெகட்டிவாக இருந்து அறிகுறி இருந்து இறந்திருந்தால் கூட அவர்களையும் கோவிட் என்று அந்த காஸ் ஆஃப் டெத் போடப்பட்டு அவங்களுக்கு அந்த எம்சிசிடி சர்டிஃபிகேட்டை திரும்ப கொடுக்கணும். மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் ஃபார் காஸ் ஆஃப் டெத்தை திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை வந்து ரொம்ப எளிமையான ஒரு குறை தீர்ப்பு முகாம் வச்சு செய்ய வேண்டிய சிம்பிள் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசமாக செய்யணும். அவங்கள ரொம்ப அலைய விடாமல் ரொம்ப எளிதாக ஒரு புகார் மூலமாக தெரிவித்தே அதை செய்யக்கூடிய ஒரு வழிவை வந்து ஏற்படுத்தணும் அரசு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு குறைத்து காண்பித்தவர்கள் யார், இது துணியே மாநிலம் முழுக்க நடந்திருக்கு. அப்போ இதற்கு யாரை பொறுப்பாக்க போகிறோம், இதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண வேணாமா? அப்போ இது மிக மிக முக்கியமானதாக நம்ம அரசிடம் வந்து கேட்குறோம். பார்க்க இந்த ஆய்வறிக்கை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் மாதத்தில் வந்து நமக்கு நடந்த இறப்பின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவு தான். பெரும்பாலான இறப்புகள் வந்து மே மாதத்தில் தான் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த 11,700 இறப்புகள் இந்த 6 மருத்துவமனைகளில், 3,009 இறப்புகள் தான் ஏப்ரலில் நடந்தது. மீதி இருக்கக்கூடிய 8,600 இறப்புகளும் மே மாதத்தில் நடந்த இறப்புகள். அப்போ அவ்வளவு அதிகமாக மே மாதத்தில் நடந்திருக்கு. பெரிய அளவில் கிட்டத்தட்ட 6,500 இறப்புகள் மே மாதத்தில் மட்டும் இந்த 6 மருத்துவமனைகளில் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அரசு என்ன பண்ணாங்கன்னா, மே மாதத்தில் இறந்தவர்கள் கூட ஜூன் மாதத்தில் கூட சில பேரை கணக்கில் காமிச்சாங்க. அதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறோம். அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியும் கூட 8-10 மடங்கு குறைத்து காண்பிக்கிறார்கள். அது புதிய அரசும் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெள்ளத்தெளிவாக இந்த ஆய்வில் தெரியுது. இல்லை, இவர்கள் வந்து ஐசிஎம்ஆர் கைட்லைனை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக, ஐசிஎம்ஆர் கைட்லைன் வந்து WHO கைட்லைன் தான், ஐசிஎம்ஆர் வந்து போட்டிருக்காங்க. அந்த கைட்லைனில் ரொம்ப தெளிவாக 2 மார்ட்டாலிட்டி கோட்னு சொல்கிறாங்க. மார்ட்டாலிட்டினா இறப்புக்கான கோடு கொடுக்குறாங்க. U07.1 அப்படின்னு ஒரு கோடு, U07.2 அப்படின்னு ஒரு கோடு. U07.1 கோடு என்ன அப்படின்னு சொன்னால், கோவிட் பாசிட்டிவாக இருப்பவர்கள் பாசிட்டிவாகவே இருந்து இறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சிம்டம் வந்து இறக்குறாங்க, சிம்டம் இல்லாமல் கூட இறக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு கோமார்பிடிட்டி கூட டயபெட்டிஸ் இருக்குது, எப்படி இறந்தாலும் சரி பாசிட்டிவாக இருக்காங்களா, அவங்க கன்ஃபர்ம்டு COVID-19. இதிலேயே ஒரு சாராரை மறைக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இரண்டாவது கோடு அந்த GU07.2 அப்படிங்கிறது என்னென்னா, ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு, பாசிட்டிவாக அனுமதிக்கப்படுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு நெகட்டிவ் ஆயிடுறாரு, நெகட்டிவ் ஆனதுக்கு பிறகு இறந்து போகிறாரு. அப்படி இறந்து போயிருந்தாலும் அவருக்கு கொரோனா அறிகுறி இருந்து இறந்து போயிருக்காரு. கொரோனா அறிகுறி இருந்திருந்தால் அவர் கிளினிக்கலி எப்படிமாலஜிக்கலி COVID-19 என்று மார்க் பண்ணணும். இதுதான் அந்த கோடு சொல்லுது. ஈவன் டெஸ்டே ஒரு மாதிரி கன்க்ளூஷன் இல்லை, டெஸ்ட்லேயே பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சரியாக தெரியல அப்படின்னா கூட சஸ்பீஷியஸ் COVID-19 சஸ்பெக்ட் அப்படின்னு போட சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் அனைவருக்குமே காஸ் ஆஃப் டெத் COVID-19 என்று எழுத வேண்டும். ஆனால் அரசு, இந்த அரசும் சரி முந்தைய அரசும் சரி, அதை தொடர்ந்து எழுத மறுத்திருக்காங்க. எந்த இறப்புகளாக இருந்தாலும் அந்த அறிகுறி இருந்தது. இப்போ ஒரு மூச்சுத்திணறல், இன்றைக்கி மூச்சுத்திணறல் யாருக்கு வருது, கொரோனாவுடைய ஒரு அறிகுறியாக அது இருக்குது. இன்றைக்கி மூச்சுத்திணறலில் திறந்தறி அவங்க வந்து பிரெத்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அப்படி போய் இறந்து போகிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இறந்து போகிறவங்க எல்லாமே கொரோனா அறிகுறியோடு இறந்து போகிறவங்களா, அவங்க பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கணும் டெஸ்ட்டே பண்ணாமல் இருந்திருந்தா கூட அவங்களுக்கு கோவிடுன்று மார்க் பண்ணி தான் அரசு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அதை வந்து அரசு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். இதை மறைப்பதன் மூலமாக அரசு வந்து ஒரு பக்கம் என்ன நினைக்கலாம், இவ்வளவு இறப்புகள் நடந்திருக்குது, இது வந்து என்ன பிரச்சனைனாங்க, இன்றைக்கி மாநிலம் நம்ம மாநிலம் மட்டும் நடக்குதா, நம்ம மாநிலத்திலும் நடக்கலை, இந்தியா முழுக்க நடக்குது.
நிறைய இடத்துல சுடுகாட்டுக்கு எப்படி கியூவில் நின்னாங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம வந்து அதிகமாக காமிச்சோன்னா நம்ம மாநிலம் தான் அதிகமாக இருக்குன்னு நினச்சிப்பாங்கன்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி இப்போ நினைக்கக்கூடாது. எல்லா மாநிலங்களும் இன்ஃபேக்ட் நம்ம ஒவ்வொரு மாநிலமும் நம்ம தைரியமாக வெளிப்படைத்தன்மையோடு காமிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம ஒருத்தர் காமிச்சா தான் அடுத்தது மற்றவங்களாம் காமிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு பொய் வேடமிட்டு நம்ம வந்து நம்ம குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கு இழப்பீடு பெற்ற வாங்க முடியாமல் அவங்க தான் அவதிப்படுவாங்க அப்புறம் நாளைக்கு. அதனால் மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருக்கணுமே தவிர, அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக இந்த கணக்குகளை முன்வைக்க வேண்டியது அரசுடைய கடமை. மற்ற மாநிலங்கள் எல்லாரோடையும் நம்ம வந்து குறைவாக இருக்கணும்னு காமிச்சிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் எப்பொழுதுமே ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இருக்குது. இது ஒரு பிரச்சனையாக அதனால் பாதிக்கப்பட போகிறதும் மக்கள் தான். இரண்டாவது, இந்த மாதிரி இழப்பீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் நான் இழப்பீடுனா அப்போ லட்சக்கணக்கில் கொடுக்கணுமேனு யோசிக்கலாம். ஆனால் இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு இழப்பீடு கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமே. அதுவும் பெற்றோர்களை இழந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ அந்த ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கி அவஸ்தப்படுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை இருக்குது, 10 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு, ஒரு வேலை பார்க்குறவர் இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் குழந்தை, அவங்க அப்பா வந்து பாசிட்டிவாக இருந்து இறந்து போனா என்ன, நெகட்டிவாக இருந்து இறந்து போனா என்ன, கொரோனாவுடைய அறிகுறியோடு இறந்து போயிருக்காரு. நான் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு நான் கொடுப்பேன், நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் தவறு. அதே மாதிரி அவருக்கு அந்த மெடிக்கல் காஸ் ஆஃப் டெத்தில் கோவிட்னு எழுதலை, நிமோனியான்னு தான் எழுதிருக்கு, அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் தவறு. அது இந்த மாதிரி இருக்கிற அனைவருக்குமே நம்ம வந்து இழப்பீடு தருவோம் அப்படின்னு அரசு முன்வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து தான் சொல்கிறோம், காஸ் ஆஃப் டெத்தை நீங்கள் மாற்றியும் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய மருத்துவமனைகள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் ஃபார் காஸ் ஆஃப் டெத்தே கொடுக்கறது கிடையாது. அதையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம், கொடுக்கறதே கிடையாது. யா என்ன காஸ் ஆஃப் டெத்துன்னு கொடுக்காம எப்படி மருத்துவமனைகள் இருக்க முடியும்? அப்போ அரசு வந்து ஆணை போடணும், இந்த எம்சிசிடி ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி எம்சிசிடி சர்டிஃபிகேட்டை ஒவ்வொருவரும் இறந்த பிறகு அது தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை அனைவரும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது, அந்த உறவினருக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதும் உடனடியாக ஆணை போட வேண்டும். அதை வந்து அழுத்தம் கொடுக்கறதும் அரசு செய்யணும். அதில் ஒரு வெப்சைட்டில் அவங்க வந்து இந்த கணக்குகளை வந்து ஒரு சில மருத்துவமனைகளுக்கு சரியாக போட்டிருக்காங்க. எல்லா மருத்துவமனைகளுக்கும் அதை சரியாக போடணும், அதை வெளிப்படையாக முன்வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிக்கையில் அதுவும் கேட்டிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வெளிப்படையாக வைச்சா தான் நாம் வந்து எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்தந்த மருத்துவமனையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும். அப்போ அவங்க வந்து எப்படி இதுக்கு குறை தீர்க்க முடியும்? உடனடியாக இதை சரி செய்யும், சரி செய்யறதுக்கே ஒரு குழு அமைச்சு உடனடியாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால தான் முதல்ல பிரச்சனையை ஒத்துக்கணும். பிரச்சனையை ஒத்துக்கிட்டா தான் தீர்வை நோக்கி நகர முடியும். அரசு நாங்கள் குறைச்சே காமிக்கலைங்கிற ஸ்டாண்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அரசு முதல்ல ஆமாம் குறைச்சி காமிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் சரி செய்கிறோம் அப்படின்னு முதல் நகரணும். நகர்ந்து அதற்கு ஒரு தன்னிச்சையான குழு அமைக்கணும், இதை எளிதாக செய்யக்கூடிய வழிமுறைகளை வகுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழு வந்து முதல்ல ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் தாய் தந்தை இருந்திருந்தாலே அவர்களுக்கு வந்து பெரும்பாலும் நம்ம என்ன அசியம் பண்ணணும்னா ஒரு பேண்டமிக் நேரத்தில் அந்த மாதிரி ஒரு இறப்பு நடக்கும் பொழுது அது பெரும்பாலும் கொரோனானால தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து தான் அதை அப்ரோச்சே பண்ணணும் அந்த பிரச்சனையை. அது இல்லாமல் ஏதோ ரோட் ஆக்சிடென்ட்டில் நடந்திருக்காங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியதை இந்த காலகட்டத்தில் இறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கொரோனாவால் தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து அப்ரோச் பண்ணி இதற்கு ப்ரூஃப், அவங்க மூச்சு திணறலோட தான் மருத்துவமனைக்கு வந்தாங்களான்னு ப்ரூஃப் கேட்க முடியாது இப்போ உட்காந்து. அப்போ அந்த மாதிரி வந்திருந்தாங்க இறந்துருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க வந்து காஸ் ஆஃப் டெத்தில் கொரோனா போடப்படாட்டாலும் நாங்கள் அவங்களுக்கு இழப்பீடு வழங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்து அவங்க வந்து ரொம்ப எளிமையாக்கி இந்த ப்ராசஸை ரொம்ப எளிமையாக்கி அந்த குழு வந்து எல்லாருக்கும் வந்து வழங்குவதற்கான வழிவகையை ஏற்படுத்தணும்.